இன்றைய இறை வாக்கு புனித லூக்கா எழுதி நச்செய்திலிருந்து வாசகம் பிரிவு 13 இறை வார்த்தைகள் 10-17 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார். 18 ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டு உள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து, வேலை செய்ய 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் வந்து குணம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார். ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையோ? பாருங்கள், ஆபிரகாமின் மகளாகிய இவரை 18 ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார். அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர். திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாட்சிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர். இன்று நமக்கு வழங்கும் வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, மனிதர்கள் 2 வகையான ஈர்ப்புக்கு உள்ளாகிறார்கள். 1, மண்ணை சார்ந்த ஊனியல்பு, மற்றொன்று விண்ணை சார்ந்த தூய ஆவியின் இயல்பு. இந்த மண்ணை சார்ந்த ஊனியல்பானது பதவி, பட்டம், பணம், பொருள் குவிப்பு, ஆடம்பர வாழ்க்கை இவற்றை சார்ந்ததாக இருக்கிறது. இந்த மண்ணை சார்ந்த ஊனியல்பானது ஆரம்பத்தில் மகிழ்ச்சி, திருப்தி, மனநிறைவு போன்ற சிற்றின்பத்தை அதிகரிக்கும். காலப்போக்கில் இதே ஊனியல்பு துன்பம், வேதனை, பாடுகள், கண்ணீர், நோய்க்குள் இட்டு செல்லும். இதைத்தான் பவுலடியார் ஊனியல்பின்படி வாழ்ந்தால் நீங்கள் சாவீர்கள் என்கிறார். தூய ஆவியின் ஈர்ப்பின்படி வாழும் வாழ்வு தொடக்கத்தில் கடினமானதாகவும் கசப்புத்தன்மை உடையதாகவும் இருக்கும். காலப்போக்கில் அது அமைதியையும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அபரிவிதமான பேரின்பத்தையும் அள்ளித்தரும். இதைத்தான் பவுலடியார் ஆவியின் கனிகளாக விவரிக்கிறார். இத்தகைய தூய ஆவியின் கனிகளுக்கு ஏற்ப அநேகர் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த பட்டியலில் இடம்பெறுபவர் இன்றைய புனிதர் ஜெரார்ட் மெஜெல்லா. இவர் அன்னை மரியாளின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர், பிறருக்கு உதவியவர், துன்பப்பட்டோருக்கு தோள் கொடுத்தவர், இருப்பதை இல்லாதவர்களுடன் பகிர்ந்தவர். மன்னக ஊனியல்பை விட்டுவிட்டு விண்ணக ஆவிக்குரிய வாழ்வை வாழ்ந்தவர். இவரை போன்று ஆவிக்குரிய வாழ்வு வாழ்ந்து வெற்றி பெறவும் உலக அச்சத்திலிருந்து விடுபடவும் ஆண்டவரின் சுவிகார பிள்ளைகளாக மாறவும் வரம் கேட்டு ஜெபிப்போம். ஆமீன்.